ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர்த்துக்கு நம்ம கிட்ஸுக்களை கொண்டு போய் நம்ம ஸ்கேட்டிங்கில் பழக்கி விடலாம், ஸ்கேட்டிங்கில் ஜாயின் பண்ணி விடலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அதுக்கு எப்படி இனிஷியேட் பண்ணுறதுங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன தேவை, எப்படி அதை இனிஷியேட் பண்ணுறது, எப்படி அதை வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் இதில் தெளிவாக சொல்ல போகிறேன். இதுக்கு முக்கியமானது என்னென்னா, நம்ம முதல்ல வந்து ஒரு 5 to 6 அக்சசரிஸ் வாங்கணும். அதாவது ஸ்கேட்டிங் ஷூவிலிருந்து நீல் கப்பு, இந்த மாதிரி ஒரு 5 முக்கியமான அக்சசரிஸும் நம்ம மெயினாக இதில் வாங்கணும். அது பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கடையிலேயே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஷூ வாங்குங்க. அந்த ஷூக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு 4-wheeler ஷூஸ் வந்து அவைலபிள். அந்த வெறும் அந்த பிளேட்டு மட்டுமே, பிளேட்டு அதில் வீல்ஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்கும். நம்ம அதுக்கு மேலே ஒரு சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷூவோடையே அது அட்டாச்சாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டில் வந்து அந்த பேரிங் வீல்ஸ் வந்து அவைலபிள், 4 wheels அவைலபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வெறும் பிளேட்ஸு வீல்ஸோடு இருக்கிறத வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு அது கூட ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ ஒன்று வாங்கிக்கணும். கம்ஃபர்டபுளாக சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷூ வாங்கிட்டு அது மேலே வச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அது டைப் பண்ணுறதுக்கு ஷூலேயே வந்து பெல்ட் எல்லாம் இருக்கும், அதை போட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வாங்கணும். ஹெல்மெட் முக்கியமான ஒரு இது, பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இன்ஜுரிடலாம் கீழே எப்படி இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்து 2-3 கீழே விடுவோம். அது வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக நம்ம ஒரு இன்ஜூர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீல் கப்பும் அதே மாதிரி ப்ரொடெக்ஷனுக்காக தான். அப்புறம் ஹேண்ட் நீல் கப்பு அதுக்கும் அதே மாதிரி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா விரிஸ்ட் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த விரிஸ்ட் கார்டு பார்த்து எப்படின்னா, நீங்கள் கீழே விழுகும்போது நம்ம முதல்ல வந்து நம்ம உள்ளங்கையை தான் நம்ம வந்து ஸ்டேர் பண்ணுவோம். அந்த ஸ்டேர் பண்ணும்போது அந்த உள்ளங்கையில் வந்து அடிபட்டு காயமாகாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு மெட்டல் பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம கையில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு, போனில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு அது ப்ரொடக்டாக ரொம்ப ப்ரொடக்ஷனாக இருக்கும். அப்புறம் அதை வாங்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் கொடுத்துருப்பேன். அது எப்படி அப்படின்னு, அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா நம்ம காலை வந்து ரெண்டையும் கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி வச்சு ரைட் லெக் அண்ட் லெஃப்ட் லெக் ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லீப்பிங் லைனில் இருக்கிற மாதிரி வச்சு நின்றுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உள்ளங்கால் வந்து நம்ம அதாவது அந்த பேக் கால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஷூவில் வந்து ஸ்டேர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹோல் பாடி வந்து நம்ம வந்து அதில் வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கும், ஹோல் பாடியோட வெயிட் வந்து அதில் லேண்ட் ஆகிருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து தூக்கி வைக்கும்போது கொஞ்சம் நம்ம பாடி வந்து லைட்டாக ஃபார்வேர்டில் வந்து பெண்ட் பண்ணிக்கணும். ஹிப்புக்கு கீழே கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி ஃபார்வேர்டில் நம்ம பெண்ட் பண்ணிக்கணும். பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதில் நான் கொடுத்துருப்பேன் ஸ்டெப்ஸ் எப்படின்னு அந்த பிக்சரில். அது மாதிரி லைட்டாக டக் வாக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம முதல்ல அந்த டக் வாக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நடந்து பார்க்கணும். அப்புறம் நின்று பழகணும். நின்று பழகும்போது பார்த்திங்கன்னா அது பிரேக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு வீலை வந்து நம்ம லெஃப்ட் லெக்கோட ரைட் லெக்கோட லெஃப்ட் லெக் வந்து ரைட் லெக்கோட அந்த வீல்ஸோட சென்டரில் வச்சு நீங்கள் ஹிட் பண்ணி நிற்கணும். அப்போ அதுதான் வந்து பிரேக்கு. இந்த மாதிரி இன்னும் நான் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்ல போகிறேன். டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைபையும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.